அன்னைக்கு ஒரு நாள் என்னோட லைட்டை ஆன் பண்ணிட்டு நோட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்டென்டேஷன் டிராயிங் எல்லாருமே பண்ண சொன்னதுனால பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு யாரோ கால் பண்ணியிருந்தாங்க, அது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தான். ஆ சொல்றா, நீ எப்படி அண்ணன் கல்யாணம்டா, எங்கே இருக்க, எப்போ வருவ? அப்படியா அப்படியா, சரி ஓகேடா, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன்டா. கைஸ், நம்ம ஜெஃப்ரி அண்ணா கல்யாணத்துக்கு நம்ம கன்ஃபார்மாக போகிறோம். யார் அந்த ஜெஃப்ரி அண்ணா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து என்னோடய காலேஜ் சீனியருங்க. அவர் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்சன். ஸோ அவரோட கல்யாணத்துக்கு நான் கன்ஃபார்மாக போகணும் அப்படின்றதுனால தான் ஸோ ஃபஸ்ட் டைமாக டெக்கின்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகிறோம். மண்டபத்துக்கு உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போவாமல் மாப்பிள்ளை பொண்ணை போய் பார்க்கலாம்னு சொல்லி போனால் செம்ம கூட்டமாக இருந்தது மாப்பிள்ளை பக்கத்தில். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றது உட்காந்துட்டோம். வாசனை நல்லா வருது, என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியாணி போட்டிருந்தாங்கங்க. பிரியாணி பிளஸ் சிக்கன் 65 போட்டிருந்தாங்க. நான் சும்மா சூப்பராக செம்ம கட்டு கட்டினேன். உண்மையிலே சொல்கிறேன், சாப்பாடு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நான் வைனா வைனா இன்னும் கொஞ்சம் வைனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பொண்ணை போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நீ எங்கே கிஃப்ட் வாங்கலை அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து மொய் கவரை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி அன்றைக்கி நைட்டு 11:30 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.